ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் புதினா சட்னி பண்ணியிருக்கேன் ஹோட்டல் ஸ்டேயில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா சட்னியில் மூணு வகையான சட்னி இருக்குங்க. புதினா, தேங்காய், பொட்டுக்கடல, பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு புளி வச்சு அரைச்சி தாளித்து செய்கிற சட்னிங்க. அப்புறம் வந்து பச்சையா, புதினா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சி தாளிக்கிற சட்னிங்க. இப்போ நான் செஞ்சுருக்கிறது ஹோட்டல் முறையில் செய்யக்கூடிய புதினா சட்னிங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல். ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள் ஒரு கட்டு, அஞ்சு ரூபா கட்டு புதினா கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி ஒரு நாலு இலை, வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, பூண்டு மூணு பல், தேங்காய் ஒரு சில்லு, காய்ந்த மிளகாய் நான்கு, ஒட்டுக்கல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன், தாளிக்க எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு. வாங்க செஞ்சிடலாம். சட்டி காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. மீடியமாக ஃப்ளேம் வைங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் ஒன்று போடுங்க, தக்காளி ஒன்று போடுங்க, மூணு பல் பூண்டு மிளகாய் நாலு மிளகாய் சேர்த்துங்க. ஒரு தேங்காய் சேர்த்துங்க ஒரு சில்லு. இப்போ புதினா, கொத்தமல்லி சேர்த்துங்க. உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க. ஒரு ஸ்பூன் உப்பு. இப்போ கடைசியா பொட்டுக்கல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. ஆறணும்னு அரைச்சிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணுங்க. ஆறணும்னு அரைச்சிக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான பொருளாக நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இது மாதிரி ஒரு பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. ஒரே இதாக போட்டு கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க தாளிச்சிடலாம். அதே சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க.
என்ன காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சோன்னே ஆஃப் பண்ணி தாளிச்சு கொட்டிடலாங்க. ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி ரெடிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்.